ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஃபான் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட்டிலையே எப்படி சுலபமாக ருசியான தட்டை செய்யலாம் தான். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் பச்சரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம், 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு கடாயில் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்து இதை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வறுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, மாவு லைட்டாக ஹீட் ஆன மட்டும் போதும். நீங்கள் அதே இது வறுத்த மாவு தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வறுக்க தேவையில்ல. இப்போ இந்த மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம், அதுக்கப்புறம் 2 பூண்டை தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாவோட ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சிறிதளவு கொத்தமல்லி இலைகள், கொத்தமல்லி இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு சூடான எண்ணெய் காய்ச்சி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பை நான் 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதில் உள்ள தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாவோட சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிணைகிறீங்களோ அந்த அளவுக்கு தட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி வச்சாச்சு. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் பேப்பர் முழுவதும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு ஒரு உருண்டை எடுத்து வச்சு பிளாஸ்டிக் கவரோட மறுபக்கத்தை இது மேலே க்ளோஸ் பண்ணி ஃப்ளாட்டான இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து 4 சைடு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சர்க்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு அழகான தட்டை கிடச்சிரும். இதே போல் எல்லா தட்டைகளையும் நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த தட்டைகளை பொறிக்க ஆயில் ஹீட் பண்ணிடலாம். ஆயில் மிதமான ஹீட்டு ஆனதுக்கப்புறமா நம்ம தட்டைகள் எல்லாத்தையும் 1 பை 1 உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, 2 சைடும் 2 செகண்டுக்கு ஒருக்கா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் தட்டைகள் முழுமையாக. இப்போ தட்டைகள் எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். தட்டைகள் எல்லாம் நல்லா ஆற வச்சு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் அடைச்சி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு கூட கெடாமல் அப்படியே தட்டைகள் எல்லாம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட தட்டைகள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் உள்ள ஆயில் எல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இதே போல் எல்லா தட்டைகளையும் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், தட்டைகள் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் இதே மெஷர்மெண்ட்டில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். அர்ஃபான் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். இதே போல் வேறு ஒரு வீடியோஸில் மீட் பண்ணலாம். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பாய் பாய்.